வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் வந்து ஒரு நியூ ஸ்பாட் தான். இது கோவளம் நெமிலிக்கிட்ட வாட்டர் பிளான்ட் ஒன்று இருக்குது. அங்கே புதுசாக இப்போ கல் போட்டு வராங்க, அங்கே எடுத்தது தான். பெயிட் ஃபிஷிங் தான் பண்ண வந்திருக்கேன் நான். ஒரு 6:30 இருக்கும் காலையில். அதாவது சால்ட்டட் பெயிட்டு, ஆல்ரெடி இறா வாங்கி உரித்து அதை சால்ட்டில் போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் கொண்டு வந்து போட்டேன். நல்ல ஸ்ட்ரைக் இருந்தது. ஆனால் என்னென்னா, ரொம்ப நேரம் அங்கே பிடிக்க முடியல, அலை பயங்கரமாக இருந்தது. நீங்களே இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும், உள்ள மிடலில் பார்ப்பீங்க. நான் யூஸ் பண்ண ஹூக் சைஸ் வந்து 18. அண்ட் இதில் ஒரு சிங்கர் ஒன்று இப்போ ஃப்ரீஸ் ஃப்ரேமில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிங்கர் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு போட்டு இந்த மாதிரி வளைச்சி பண்ணியிருப்பேன். எதுக்காகனா, நீங்கள் வந்து நரம்பு போட்டு கட்டி உள்ளே ஒரு வாட்டியும் அடித்து இழுக்கும் போது ராக்கில் பட்டு அந்த நரம்பு கட்டாகி சிங்கர் அறுத்துட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பழைய கம்பியை எடுத்து நான் யூஸ் பண்ணி போட்டு பார்த்துருக்கேன். அவ்வளோவா அறலை, ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். சப்போஸ் உள்ளங்கனா மாட்டிங்கன்னா மட்டும்தான் அறோம். மற்றபடி கல்லில் வரும்போது எல்லாமே வந்து அந்த லெட்டே வந்து நல்லா அடி வாங்கிக்கும், பார்த்துருப்பீங்க. மற்றபடி நம்மளை எவ்வளோ தடியாக கட்டினா கூட அறந்து போயிடும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்கே வந்து ஒரு கரிமீன், நல்ல சைஸு, கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். இது சால்டட் பீட்டில் நல்லா தான் அடிக்குது. என்னென்னா, உள்ளே சில ராக்ஸ் இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். உள்ளே அடிச்சுட்டு வெயிட் பண்ணணும். லாக் ஆனவுடனே ஜஸ்ட் ஒரு ரன்னு நம்ம எடுத்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10-20 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஹூக் சிஸ்டம் தான் இது. மிடலில் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் எனக்கு ஒரு பெரிய மீன் மாட்டி அறுத்துட்டு போயிடுச்சு. கண்டிப்பாக அது வந்து கல்லூரி மீன் தான் இருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ண லைன் பார்த்திங்கன்னா 40, அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் இழுக்க முடியல. ஸோ இதுவில் என்ன டைப் ஆஃப் மீன் இவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 70 இல்லை 80 லைனை போட்டு பிடிக்கலான் இருக்கேன். ஆனால் ஹூக் சைஸும் மாற்றி தான் ஆகணும். 18 போட்டனாலே எப்படியோ இந்த சின்ன மீன்கள்லாம் வந்துருச்சு. இது குரலி, இந்த மீன் தான் மாட்டிச்சு எனக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி சப்போஸ் பாறை, வௌவால், கல்லூரி மீன், இந்த மீன்லாம் மாட்டிச்சுன்னா இழுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் சேஃபர் சைடுக்கு வந்து பண்ணு, அதாவது லைனை வந்து கொஞ்சம் பெருசாக போகிறது நல்லது. பாருங்கள் அலை எப்படி அடிக்குது. அதனால் நிற்கவே முடியல, ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். அதனால் மேக்ஸிமம் வந்து ஃபிஷிங்கை பண்ண முடியல. அதாவது கரெக்டாக ஹைட் ஆகிடு. 6:30 போயிருந்தேன், 7:30 ஹைட் ஆகிடு. அதில் நல்லா ஏறிடுச்சு, நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் மீன்கள் பிடிச்சோம், எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ரெகுலராக எப்போதுமே ஐஸ் பாக்ஸ் கொண்டு போவேன். ஐஸ் பாக்ஸில் எப்போதுமே ஐஸ் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெயிலில் வந்து டைரெக்டாக மீன்களை போட்டு வச்சு அதெல்லாம் ஆகிடும். அதனால் அதில் பிடிச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சேன்னா கொஞ்ச நேரம் மீன்கள் அதில் சைடாக படுத்துகிட்டு கொஞ்சம் உயிரோடவே இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஃபிஷிங் பண்ணுறீங்க அப்படின்னா, கடல் மண், ஈர மண் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து உள்ளே போட்டு கடல் தண்ணியில் ஊற்றி அதில் மீன்கள் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஈவினிங் வரைக்குமே கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுவே வந்து ஹீட்டை உள்ளே விடாது. பட் இருந்தால் கூட ஐஸ் பாக்ஸ் வந்து நிழலில் கொஞ்சம் வைக்கணும், ஏன்னா மேலே அடிக்கிற டெம்பரேச்சருக்கு உள்ளே ஹீட்டை கொடுக்கும். இதை பாருங்கள், இந்த ஐஸ் பாக்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் மீன் கெட்டதே கிடையாது எனக்கு. எப்போவுமே அந்த மீன் பிடிச்ச பதிலே கொண்டு போவேன், தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சுருப்பேன், மண்ணும் கொஞ்சம் போடுவேன். ஃபிஷிங் போகும்போது இந்த மாதிரி ஐஸ் பாக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் எல்லா வீடியோஸ்லையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கும் எதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்டு கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் வேல்யூபுளாக இருக்கும். அண்டு இந்த வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.